இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோவின் மற்றொரு மைல்கல் சாதனையாக விண்வெளி ஆராய்ச்சிக்காக இந்தியா முதன் முறையாக தயாரித்துள்ள ஆஸ்ட்ரோசாட் செயற்கைக்கோள் இன்று விண்ணில் செலுத்தப்படுகிறது. பிஎஸ்எல்வி C30 ராக்கெட் மூலமாக இன்று காலை 10 மணிக்கு ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து ஆஸ்ட்ரோசாட் விண்ணில் செலுத்தப்படுகிறது. பூமியிலிருந்து 650 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள சுற்றுவட்ட பாதையில் நிலை நிறுத்தப்படும் இந்த செயற்கைக்கோள் 1513 கிலோ எடை கொண்டது. 5 ஆண்டுகள் விண்வெளியில் ஆய்வுப் பணியை மேற்கொள்ளும் அளவிற்கு உருவாக்கப்பட்டுள்ளது. ஆஸ்ட்ரோசாட் செயற்கைக்கோள் விண்ணில் உள்ள புற ஊதாக்கதிர்கள், குறைந்த மற்றும் அதிக ஆற்றல் வாய்ந்த எக்ஸ்ரே கதிர்கள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்யும். சூரிய குடும்பத்தை தவிர பிற கோள்கள் குறித்து அறிந்து கொள்ள இந்த செயற்கைக்கோள்கள் உதவும். ஆஸ்ட்ரோசாட் செயற்கைக்கோளுடன் அமெரிக்காவின் 4 செயற்கைக்கோள்களும், கனடா, இந்தோனேஷியா ஆகிய நாடுகளின் தலா 1 செயற்கைக்கோளும் PSLV-C30 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. இதற்கான 50 மணி நேர கவுண்டவுன் நேற்று முன்தினம் காலை 8 மணிக்கு தொடங்கியது. ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் வெற்றிகரமாக சென்று கொண்டிருப்பதாக நேற்று சென்னை வந்த இஸ்ரோ தலைவர் திரு கிரண்குமார் தெரிவித்திருந்தார். This Astrosat is going to provide an observation capability of looking at celestial objects from multiple wavelength telescopes like far UV, visible and also X-ray. So that is one of the thing is observing the celestial object, that's the basic.